கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜி ப்ராசஸ் வேற என்னென்ன பண்ணலாம். எக்ஸாம் வருஷம் எழுதுறவங்களோட கவுண்ட் அப்படின்றது அதிகமாயிட்டே போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மெடிக்கல் கோர்சஸ் டுவெல்த்துக்கு அப்புறம் பண்றது நீட் எக்ஸாம் இல்லாம என்னென்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வருஷம் எழுதுறவங்களோட கவுண்ட் அப்படின்றது அதிகமாயிட்டே போகுது. ஸோ இந்த நிலையில் பட் 50% பேர் தான் அந்த நீட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகுறாங்க. பேலன்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு போகிறத விட நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு மெடிக்கல் கோர்சஸ் வேற என்னென்ன பண்ணலாம், அது எத்தனை வருஷம் இருக்கும், அப்புறமா அப்படி பண்ணி முடிச்சுட்டா என்ன ஜாபுக்கு போகலாம், இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அது பிடெக் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பிடெக் இன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். இந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் மேக்ஸிமம் இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க இந்த கோர்ஸ் பத்தி கேள்விப்பட்டதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆயிருவீங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் என்னவா வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் டெக்னீஷியனாக வேலை பார்க்கலாம், பயோமெடிக்கல் இன்ஜினியராக வேலை பார்க்கலாம், பயோகெமிஸ்டாக வேலை பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி தான், பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜி. ஸோ பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜி வந்துட்டு ஒரு 3 இயர் கோர்ஸு. இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க மைக்ரோ ஆர்கானிசம் சம்பந்தமா பாக்டீரியா பத்தி, ஃபங்கை பத்தி, வைரஸ் பத்தி, புரோட்டோசோவா பத்தி, இது மாதிரி விஷயங்களை பத்தி தான் இந்த கோர்ஸ்ல நீங்க படிப்பீங்க. நீங்க என்னவாலாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னா பாக்டீரியாலஜிஸ்டா வேலை பார்க்கலாம், வைரோலஜிஸ்டா வேலை பார்க்கலாம், பயோகெமிஸ்டா வேலை பார்க்கலாம். அதாவது ரிசர்ச் லேப்லயோ, இல்ல இண்டஸ்ட்ரீஸ்லயோ, ஃபுட் சம்பந்தமான இண்டஸ்ட்ரீஸ்லயோ, இல்ல அக்ரிகல்ச்சர்லயோ, இது மாதிரி உங்களுக்கு ஒர்க்ல சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் பயோடெக்னாலஜி, இதுவும் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி தான். ஸோ 3 இயர் கோர்ஸ். நீங்கள் எங்கெங்கெல்லாம் வேலை பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில், லேப்ல, அப்புறமா இது மாதிரி இடத்துல நீங்கள் வேலை பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் மேனேஜரா, இல்லை ரிசர்ச் அனலிஸ்டா, ரிசர்ச் அசோசியேட் இன் விட்ரோ பயாலஜி, இது மாதிரி வேலைகள் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜி. ஸோ கார்டியோனாலே தெரியும் உங்களுக்கு, நீங்கள் ஹார்ட் சம்மந்தமாக நீங்கள் சம்திங் ஏதோ படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி படிச்சீங்கன்னா நீங்கள் வந்து கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜிஸ்டா, இல்லை ஒரு கார்டியாலஜிஸ்டா, இல்லை மெடிக்கல் சோனோகிராஃபரா நீங்கள் வந்து படிக்கலாம். இது ஒரு 3 வருஷம் கோர்ஸ் தான். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல, கிளினிக்ல, பிரைவேட் லேப்ல அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பிசிக்கல் ஹெல்த் மேக்ஸிமம், பிசிக்கல் ஹெல்த் சம்பந்தமோ அப்படின்னா ஃபுட் சம்பந்தமாவோ தான் நம்ம வந்துட்டு கோர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த கோர்ஸ் தான் மென்டல் ஹெல்த் சம்பந்தமான ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ். சைக்காலஜிஸ்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ, இல்லை கிளினிக்லோ, இல்லை சம் அதர் இண்டஸ்ட்ரீஸ்லையோ, இப்போ காலேஜஸ்லாம் கூட சைக்காலஜிஸ்ட் இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் நியூட்ரிஷன். ஸோ பிஎஸ்சி இன் நியூட்ரிஷன் படிச்சிட்டிங்கன்னா வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நீங்கள் டயட் சொல்லித்தர போறீங்க. அதாவது இப்போ டயபெட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை எல்லா பேஷண்ட்டுக்குமே டயட் வந்துட்டு இந்த நியூட்ரிஷன் தான், நியூட்ரிஷனிஸ்ட் தான் வந்து சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ். நீங்கள் டயட்டிஷியனா, நியூட்ரிஷனிஸ்டா, அப்புறம் ஃபுட் குவாலிட்டி மேனேஜராகவும் நீங்கள் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் ஜெனட்டிக்ஸ். இது வந்து ஜெனட்டிக் சம்மந்தமாக படிக்கிற, ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் ஆக இருக்கட்டும், இல்லை குரோமோசோமில் வர டிசீஸ் ஆக இருக்கட்டும், இது மாதிரி படிக்கிறதா இந்த கோர்ஸு. ஸோ இது வந்துட்டு ஒரு 3 வருஷம் கோர்ஸு. நீங்கள் இது படித்து முடிச்சிட்டிங்கன்னா பயோடெக்னீஷியன் ஆகலாம், ஜெனட்டிக் கவுன்சிலர் ஆகலாம், அப்புறம் ஜெனட்டிக்ஸ்ட் ஆகலாம். அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம். ஸோ பி ஃபார்ம் பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஒரு 4 இயர் கோர்ஸ், ஒரு 4 இயர் கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் பி ஃபார்ம் கோர்ஸு. இது வந்துட்டு எதுக்குன்னா பேஷண்ட்டுக்கு வந்து மெடிசன் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ட்ரக் வந்துட்டு கொடுக்கறதாக இருக்கட்டும், இது மாதிரி ஒர்க் இவங்க பண்ணுவாங்க. இவங்களுக்கு மேக்ஸிமம் எங்கெங்கே வேலை இருக்கும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸில், மெடிக்கல் ஷாப்ஸில், அப்புறம் ரிசர்ச் லேப்ஸில், இது மாதிரி இடத்துலலாம் இவங்களுக்கு வேலை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் நர்சிங். ஸோ இந்த பிஎஸ்சி இன் நர்சிங் வந்துட்டு இப்போ தான் ஒரு குட்டி கன்ஃபியூஷன் வந்திருக்கு. பிஎஸ்சி இன் நர்சிங்க்கு கண்டிப்பாக நீட் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, நீட் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நீட் எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்திருக்கு.
ஸோ நீட் எக்ஸாம் இப்போ வரைக்கும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் நீட் எக்ஸாம் இருந்தால் தான் பிஎஸ்சி நர்சிங் படிக்க எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இந்த வருஷம் பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் நீட் இல்லாமல் படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது அந்தந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த ஒரு விஷயம். ஸோ நர்சிங்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும், அது ஒரு 3 வருஷம் கோர்ஸ், நீங்கள் நர்ஸாக வேலை பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். Thank you so much.